சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை 22 அத்தியாயம் சத்ருக்னன். ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்திக்கிட்டு போய் கொஞ்ச தூரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த தம் பரிவாரங்களை அடைஞ்சாரு. அங்கே குதிரையை சற்று நிறுத்தி கூட்டத்தில் இருந்த ஒருத்த மேலே பார்வையை செலுத்தினாரு. அந்த மனிதன் சக்கரவர்த்தியின் பார்வையில் இருந்த சமிஞ்சியை தெரிஞ்சுக்கிட்டவனா அவரை நெருங்கி வந்து பணிவான் நின்னான். சத்ருக்னா, உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு. சத்ருக்னன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் இல்லை பிரபுன்னா. இவ்வளவுதானா? சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்கணும். அதுக்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது. ஆயனருடைய சீட பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். ஆங்கே பிரபு, இப்போதே தொடங்குறேன். சிற்பம் கற்றுக்க புதுசாக வேற யாராவது இங்கே வந்தால் அவங்களையும் நீ கவனிச்சுக்கணும். ஆனால் அவங்க உன்னை கவனிக்க வேண்டியதில்லை. அப்படியேன்னு சத்ருக்னன் சொன்னப்போ அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. நல்லது, சிற்பக்கலையை பற்றி புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா உடனே எனக்கு வந்து தெரிவிக்கணும்னாரு. இவ்விதம் சொல்லிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டாரு. அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவங்கள பின்தொடர முடியாமல் பின்தங்கும்படி நேர்ந்தது. சக்கரவர்த்திக்கும் சத்ருக்னனுக்கும் நடந்த சம்பாஷணை அரைகுறையாக நரசிம்மரின் காதில் விழுந்தது. அது அவருடைய மனசில் பெருங்குழப்பத்தை உண்டாக்குச்சு. சிவகாமி சொன்னபடி ஆயனரின் வீட்டில் வேலெறிஞ்ச வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கியிருந்தது. இப்போ சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்தின் மகா சமர்த்தனான ஒற்றனை ஏவியது மாமல்லரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதோட அவருடைய மனசில் என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புறதுக்கு ஏதுவாச்சு. அதை பற்றி தந்தையை கேட்கணும்னு அவர் நினச்சாரு. ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரையை பாய்ச்சல்ல விட்டுக்கிட்டு போனார். சக்கரவர்த்தி குதிரையை விரைவாக செலுத்தினா அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்கிறதுக்கு அறிகுறிங்கிறத மாமல்லர் அறிந்தவரானதால் விஷயத்தை தெரிஞ்சுக்க அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாச்சு. அவருடைய குதிரையும் 4 பாய்ச்சல்ல போச்சு. காட்டை தாண்டினதும் காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது. அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடுச்சு. அந்த கால்வாயில் ஒன்றன் பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி போய்கிட்டு இருந்தன. படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றியிருந்தன. ஒவ்வொரு படகையும் 2 தள்ளிக்கிட்டு வந்தாங்க. இருபுறத்திலும் மாமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால மரங்களின் வழியாக வெகு தூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மனோகரமாக காட்சியளித்தது. கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநிழல் படிந்திருந்த இடங்கள் கண்களை குளிரச் செய்தது. சற்று தூரத்தில் சென்ற படகுகள் ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருத்தன் செங்கனி வாயில் ஒரு வேங்குழல் கொண்டிசைத்து தேனிசைதான் பொழிவோன் யார் 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 கிளியே, செந்தாமரை முகத்தில் மந்தகாசம் புரிந்து சிந்தனை திரையாய் கொள்வோன் யார் 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 கிளியேன்னு இனிய குரல்ல உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் இளங்காற்றில் மிதந்து வந்தது. இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியை குலைத்து கொண்டும் இது பொய்யான அமைதி, சீக்கிரத்திலேயே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகின்றனன்னு மௌனப்பறையறந்து தெரிவிச்சு கொண்டும் அக்கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவில் ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்துகிட்டு இருந்தது. அதில் வேல், வாள், ஈட்டி, கத்தி, கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன. அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த சக்கரவர்த்தி ஆயுத படகு கண்டதும், ஆஹா, பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயத்தங்கள் பலமாகத்தான் நடக்குதுன்னு பரிகாசமும் மனக்கசப்பும் தொனித்த குரலில் சொல்லிட்டு பக்கத்தில் குதிரை மேலிருந்த தம் குமாரரை பார்த்தாரு. அவரோட முகத்தோற்றத்தை கவனித்ததும், நரசிம்மா, ஏதோ கேட்க விரும்புகிற போல் இருக்கேன்னாரு. எப்படி தெரிந்தது அப்பான்னாரு குமார சக்கரவர்த்தி. உன் முகம் தெரிவிக்குது. அபிநயக்கலை, முகபாவம் ஆகியவைகளை பற்றி இப்போதானே பேசிட்டு வந்தோம்.
கேட்க விரும்பியதை கேளுன்னாரு தந்தை. சத்ருக்னனை எங்கே அனுப்புனீங்க? ஆயனர் வீட்டுக்கு. எதுக்காக? ஒற்றனை வேறு எதுக்காக அனுப்புவாங்க? வேவு பார்க்கறதுக்குத்தான். என்ன சொல்கிறீங்க அப்பா? ஆயன சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது? யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் மாமல்லா. இம்மாதிரி சமயங்களில் சந்நியாசியின் காவி துணிக்குள்ள எதிரியின் ஒற்றன் ஒளிந்திருக்கலாம். சிற்பக்கலைக்குள்ள சதியாலோசனை இருக்கலாம். நரசிம்மர் தம்மை மீறிய பதைபதை போட, ஆஹா, இது என்ன? ஆயன சிற்பியா தமக்கு எதிராக சதி செய்கிறாரு? என்னால் நம்ப முடியலையேன்னாரு. ஆயன சிற்பி சதி செய்வதா நான் சொல்லவே இல்லையே. அந்த பரம சாது நமக்காக உயிரையே விடக்கூடியவராயிற்றே. மாமல்லர் சிறிது சாந்தமடைஞ்சு, அப்படின்னா ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் எதுக்காகன்னு கேட்டாரு. கள்ளங்கபடமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாம அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் இருக்கலாம் இல்லையா? ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா? தங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் ஒருவரையும் பார்க்கலையே. மாமல்லா, ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எப்பவும் கண்ணும் காதும் திறந்திருக்கணும். யுத்த காலத்தில் இது மிகவும் அவசியம். ஆயனர் வீட்டில் நாம் இருந்தப்ப உன் கண்கள் என்ன செய்துக்கிட்டு இருந்ததுன்னு கேட்ட வண்ணம் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாரு. அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களோட அந்தரங்கம் பேசுறதுலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்ததுங்கிறது ஞாபகம் வரவே நரசிம்மருடைய பால்வடியும் இளம்பதனம் வெக்கத்தினால சிவந்தது. அதே சமயத்தில் முன்ன விட அதிக தூரத்திலிருந்து படகோட்டியின் இனிய கீதம் மெல்லிய குரல்ல பின்வருமாறு கேட்டது. கண்ணன் என்றங்கே ஒரு கல்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானோ கிளியே? வெண்ணெய் திருடும் பிள்ளை, என் உள்ளம் கவர்ந்ததென்ன சொல்வாய் பைங்கிளியே? அடுத்து என்ன நடக்குதுன்னு நாம் அடுத்த அத்தியாயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.